back from the dead. பண்ணுனே தெரியாது ஆக்சுவலி மோனியான கிராம் வந்து தூக்கிட்டு போயிருப்பது இதுக்கு மேல போற ஊட்டியே வந்துருந்தாட்டு திருப்பலாம் லெஃப்ட் சைடில் ஒரு எலிஃபென்ட் இருக்குது அதுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறாங்களா இல்லை என்ன ப்ராப்ளம் தெரில அது ஒரு மாதிரி சோர்வாக தான் இருக்குது இந்த ரோட்லேயே போனால் அப்படியே ஊட்டி போயிடலாம் பட் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது ரோடு 36 ஹார்பின் ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோன்னா மசனங்குடி அப்படின்ற ஒரு இடம் ஆக்சுவலி முதுமலை டைகர் ரிசர்வ் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க எல்லாருக்கும் எம்டிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைகர் ரிசர்வ்குள்ளே உள்ள ஒரு பகுதி இது வந்து பஃபர் ஜோன்னு சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது பஃபர் ஜோன்னா கொஞ்சம் அவுட்டர் ஏரியா ஆனால் மோஸ்ட்லி பார்க்கலாம் எலிஃபென்ட்ஸ் டீர்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் இது மேபி பேர் அந்த மாதிரி ஏதாச்சும் பார்க்கலாம் பீகாக்ஸ் அப்புறம் வேறு என்ன வேறு கார்ன்னு சொல்லுவாங்க அதாவது தமிழில் பைசன் சொல்லுவாங்க மோஸ்ட்லி பட் அதுக்கு ஒரிஜினல் நேம் வந்து கார் சரி இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஒரு சின்ன ஃபாரஸ்ட் தான் ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டுருக்கோம் இடையில இறங்கி எடுத்து சரி இன்ட்ரோ கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு இதுக்காக இங்கே இறங்கியிருக்கோம் போன வீடியோவுக்கு எனக்கு ரொம்ப நல்ல சப்போர்ட் கிடச்சிது அதே போல் இந்த வீடியோக்கும் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இதில் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் கரெக்டாக என்ட்ரன்ஸ் வரோம் முன்னாடி நிறைய மரம்லாம் விழுந்துருந்து ஏன்னா மலை கொஞ்சம் நல்ல மலை பச்சை பச்சைன்னு இருக்குது அங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸ் போட்டிருக்கு முதுமலை டைகர் ரிசர்வ் வெல்கம்ஸ் யூ சரி பாப்பா அப்படி என்ன தான் இருக்குன்னு புலியோட படத்தெல்லாம் போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் ஒரு சரியான டஸ்கரு பின்னாடி திரும்பி இருக்கு கண்டிப்பாக காட்டியானது அது அவன்தான் ஃபாரஸ்ட்காரங்க எதுவும் வந்துட போகிறாங்க அவங்ககிட்ட மட்டும் சொல்லிடு மல்லு ட்ராவலர் மான் எப்படி போஸ் கொடுத்துட்டு இருக்கு வேற லெவல் இப்போ தெப்பக்காடு வந்திருக்கோம் ஆக்சுவலி இங்கேருந்து மசனங்குடிக்கு திங்க்ஸ் 17 kilometers நம்ம கூடலூர்லேருந்து வந்திருக்கோம் இனி வந்து இங்கேருந்து மசனங்குடிக்கு ஒரு 8 kilometers பக்கம் இருக்கும் ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இது இங்கே ஃபஸ்ட்டு வந்து ட்ரெக்கிங் அப்புறம் ஆக்சுவலி ஜங்கிள்குள்ளே வந்து ட்ரக்கை வச்சு கவர்மெண்ட்டு கூட்டிகிட்டு போவாங்க ஐ திங்க்ஸோ ஃபீஸ் வந்து ஒருத்தருக்கு 600 நினைக்கிறேன் பட் இப்போ எதுவுமே இல்லை ஆக்சுவலி இப்போ இந்த லாக்டவுன் டைம்னால எதுவுமே இல்லை நம்ம அப்படியே பார்த்துட்டு நம்ம மசனங்குடிக்கு போக வேண்டியதான் இதுதான் ஆக்சுவலி தெப்பக்காடு டூரிஸ்ட் ஸ்பாட்
இப்போ வந்து நம்ம இங்கே எலிஃபென்ட் கேம்ப்பு. இது ஆக்சுவலி இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு போய் இப்போ தெப்பக்காட்டிலேருந்து மசனங்குடி போகிற ரூட்டில் ஒரு 50 meters தான், ஒரு பிரிட்ஜை தாண்டி வந்தோடனே இந்த இடம் இருக்கும். இங்கே இது வந்து எலிஃபென்ட் கேம்ப், இங்கே வந்து எலிஃபென்ட் ஃபீடிங்கு அந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க. பொங்கல் அன்றைக்கெலாம் பயங்கர ஸ்பெஷலாக இருக்கும். நிற்கிறதுக்கு இங்கே வந்து இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, ஆனால் வந்து இங்கே வண்டி நிப்பாட்டக்கூட இடம் இருக்காது. ஆக்சுவலி இப்போ லாக்டவுனால் எல்லாமே க்ளோஸ்டு. யானை பூஜை பண்ணும், யானை அவ்வளோ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். யானை ஃபீடிங் நம்மளே கூட ஃபீட் பண்ணலாம், பட் அது கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதோ எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்குவாங்க. இப்போ பார்த்த செல்ஃபென்ட் கேம்பை நீங்கள் போக போக நிறைய ஸ்பாட்ஸ் காமிக்கிறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இன்னும் இதை விட பயங்கரமான ஸ்பாட்ஸ்லாம் காமிப்பேன். இங்கே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் எல்லாம் ரைட் சைடில் இருக்காங்க, ஒரு 20 பேர் இருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஒரு எலிஃபெண்ட் இருக்குது, அதுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறாங்களா இல்லை என்ன ப்ராப்ளம் தெரில. அது ஒரு மாதிரி சோர்வாக தான் இருக்குது லெஃப்டில் உள்ள எலிஃபெண்ட். ரைட் சைடில் ரேஞ்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, பட் இது ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கிறனால இறங்கி போய் என்னன்னு கேட்க முடியாது, பார்ப்போம். எக்கச்சக்கமான மான் பார்த்துட்டோங்க இன்றைக்கே, போகிற வழி வர வழி எல்லா இடத்துலையும் மானு தான். நல்ல மஸ்குலராக ஜை ஜெயண்டிக்காக இருக்கு, சீரியஸ்லி நல்லா இருக்கு. முதுமலை டைகர் ரிசர்வ் காமிடா பாட்டு. பயந்துட்டான் பார்த்து. வந்துட்டோம் காய்ஸ், புக்கபுரம் கோவில் வந்தாச்சு. எவ்வளோ பட்டு வந்துச்சு? 40 தான். சரி பட்டு 100 ரூபாய்க்கு கொடுங்க. ஆ, எங்கே பட்டு? வீடு பக்கத்தில் தானே? அப்போ அங்கே நடந்தே வந்துட்டீங்களா? இங்கே கோயில் திறக்க மாட்டாங்களா? கோயில் பார்க்கலாம் தான் வந்து பத்து கோயில் போட்டிருக்கேன். ஓ சரி 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 பாட்டி, பார்க்கறதுனா போய் பாருங்க. சரி 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 பாட்டி, போதும், ரொம்ப நன்றி. வந்துட்டோம் கோவிலுக்கு. மழை வர பெய்யுது, பட் ஸ்பாட் ரியலி இட்ஸ் அமேசிங். ஸ்பாட் வேறு லெவல். ஆக்சுவலி இங்கே கோவில் வந்து நட சாத்தியிருக்கு, பூசாரி வந்து ஏதோ உள்ள கிளீனிங் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு அப்படின்னு அந்த வெளியில் ஒரு பாட்டிகிட்ட நவாப்பழம் வாங்கினேன், அந்த பாட்டி சொன்னாங்க. ஆனால் எப்படின்னு தெரியல, வந்ததுக்கு கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்தது கோயிலுக்குள்ளே போய் எடுத்துடணும் அப்படின்ற நினச்சி தான் வந்தேன், பட் வந்து கிடைக்காம போயிடுச்சு. பரவாயில்ல, இந்த கோயில் வந்து ரொம்ப அற்புதமான கோயில்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா, மைசூரில் சாமுண்டீஸ்வரி கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் உள்ளவங்கலாம் இதோட சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 7 sisters இவங்களுக்கு. நார்த்துலேயும் கோயில் இருக்குது. இந்த பொக்காபுரம் அம்மன் அப்படின்றது இந்த முதுமலை டைகர் ரிசர்வ் அப்படின்றது மொத்த காடையும் பாதுகாக்கிற அம்மன் அப்படின்னு சில பேர் பிலீஃபா இல்லை அது மித்தா இல்லை அது உண்மையான்னு தெரியல. நான் விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணேன், அண்டு எங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் அவங்ககிட்டலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் தான் அது. ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, ஆக்சுவலி லாக்டவுனால். இது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து திருவிழா நடக்கும். இப்போது ஒரு 10 லட்சம் பேர், 20 லட்சம் பேர் எங்கெங்கேருந்தோ பஸ்ஸு எக்ஸ்ட்ரா பஸ் விட்டுருவாங்க. கோயம்புத்தூர், சென்னை, நார்த்துலேருந்து கூட வருவாங்க இந்த கோயிலுக்கு, அவ்வளோ விசேஷமான கோயில். இப்படி இருக்கிற மாதிரி ஃப்ரீயாக இருக்கவே முடியாது. கார் பார்க்கிங் ஒரு இடத்துல அங்கே தூரமாக போட்டுருவாங்க, பஸ் எக்ஸ்ட்ரா அன்லிமிட்டெட் பஸ் விட்டுருவாங்க. அப்புறம் இப்போ ஆக்சுவலி இந்த லாக்டவுனால் லாக்டவுன் இல்லாட்டியும் வந்து 8 o'clock கரெக்டாக ஒரு 8 o'clock வந்து செக் போஸ்ட் அடைச்சிருவாங்க. பட் அந்த திருவிழா இருக்கிற டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக ஒரு 1 week பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. நைட் 10 o'clock வரைக்கும் அலவுட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே. ஆனால் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட், உள்ளே போக முடியல கோயிலுக்கு. பார்க்கலாம், நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக உள்ளே போகலாம். இங்கே கிடா விட்டுவாங்க, கிடா வந்து கிடா விட்டு பொங்க வைப்பாங்க. அது ஒரு ரொம்ப விசேஷமான இடம் இந்த இடத்துக்கு. எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்லேயே நிறைய வெட்டி இங்கே கிடா வெட்டியிருக்காங்க.
இங்கே இது நம்ம பார்க்கல அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. பக்கத்தில் விபூதி மலைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மலை இருக்குது, அங்கே மலை ஒரு ஒரு முருகன் கோயில், அங்கே முடிஞ்சால் போகலாம். அங்கே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கிறனால எல்லா பிளானும் கேன்சல் ஆயிடுச்சுங்க. விபூதி மொழியும் கேன்சல் தான். ஏன்னா வண்டி நம்ம வச்சிருக்கிறது எட்டியூஸ் தான், அதுக்கு ஆஃப் ரோடு வண்டி இருந்தால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும்னு சொல்லிட்டாங்க இங்கே உள்ள லோக்கல் பீப்புள். ஸோ கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நல்ல இந்த மழை இந்த குளிருக்கு ஒரு நல்ல ஒரு டீ ஸ்பாட்டு தான் தேடணும். அங்கே ஒரு டீ ஸ்பாட் இருக்குது மாவனலா அப்படின்னு, ஒரு ஃபேமஸான ஒரு சில பல சம்பவங்கள்லாம் செஞ்சு பயங்கரமாக இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்டாக டெவலப் ஆகிட்டு வருது அந்த ஊர். உங்களுக்கு தெரிஞ்சிருப்போம் இந்த யானையை இடையில வந்து தலையில் தீயை வச்சு அடித்து இறந்து போன யானை வந்து அந்த ஊரில் உள்ள யானை தான். அந்த ஊருக்கு தான் போகிறோம் இப்போது. அங்கே ஒரு டீ ஸ்பாட் இருக்கும், எப்போவுமே வந்தால் அங்கே தான் போய் டீயும் பஜ்ஜியும் சாப்பிடுவோம். அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். சரி போய் அங்கேருந்து உங்ககிட்ட பேசுகிறேன். பாய். பஜ்ஜி சாப்பிட்டு அப்படியே போயிட்டு இருக்க, மான் 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 தெரிஞ்சான் தெரியல அப்படின்னால. ரியலி வெரி நைஸ் ஸ்பாட். இங்கே வந்து இந்த ரோட்லேயும் இது வந்து மசனகுடி தாண்டி போகிற ரோடு. இந்த ரோட்லேயும் போனால் அப்படியே ஊட்டி போயிடலாம். பட் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ரோடு. 36 ஹேர்பின் பென்ஸு, ஸ்டீப் ஸ்லோப்பு தான், ஸ்டீப் ஸ்லோப்பு இப்படி குத்தி ஏறும் இப்படி அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி. இது வந்து நீலகிரி வெஹிக்கிள் மட்டும்தான் இங்கேருந்து அலோவ் பண்ணுவாங்க. வேறு ஊட்டிலேருந்து வேற எங்கேயா சென்னை வண்டி எந்த வண்டினாலும் அங்கேருந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் ரொம்ப டேஞ்சரான ரோடு இப்போ எதுவும் தெரியல. ஆக்சுவலி இங்கே போனோன்னு இங்கே பாருங்கள் ஸ்டீப் ஸ்லோப்பாக இறங்குது பாருங்கள், அப்படி ரோடு இறங்கி அப்படி ஏறும். அந்த இந்த மலை தாண்டினா தெரிஞ்சிடும். பட் அங்கே இன்னைக்கு போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஒன் டே கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இந்த ரூட்டில் போய் இந்த வழியில் நம்ம ஊட்டி போகிறோம். அது ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சீக்கிரமாக அதுக்கும் ட்ரை. ஹலோ கைஸ், இங்கே ஒரு அழகான பியூட்டிஃபுல் ஸ்பாட் இருக்குது. இது வந்து மசனங்குடியிலேருந்து சிங்காரா போகிற ரோட்டில் சும்மா விட்டோம். சரி எதுக்காச்சும் ஏதாச்சும் தென்படுதா அப்படின்னு பார்க்கலான்னு உங்களுக்காக வியூவர்ஸ்க்காக காமிக்கிறதுக்கு ஒரு அழகான ஸ்பாட். ஒரு அருவி அப்படியே போகுது, ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்குது. அங்கேருந்து தண்ணி வந்துட்டு ஆக்சுவலி இது ஒரு காடு தான், காட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு இடம். இங்கே கண்டிப்பாக குளிக்கிறதுக்கு எதுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. தண்ணி அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, அவ்வளோ இதாக இருக்குது. பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது அந்த இடத்த. வாங்க பார்க்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால். அப்படியே அங்கேருந்து அப்படி தண்ணி வருது இல்லையா?
ஹாப்பி தான்யா. அழகா இருக்கு. அந்த எலிஃபென்ட் கேம்ப்னு சொன்ன பார்த்தீங்களா, அங்கே அந்த யானை பூஜை பண்ணும், அப்புறம் அந்த யானைக்கு சாப்பாடு கொடுக்குறது, எலிஃபென்ட் ஃபீடிங் எல்லாமே இந்த மாதிரி யானைங்க தான். இவங்க வந்து வளர்க்குற யானைங்க, சின்னதுலேருந்தே வளர்த்துருவாங்க. அப்படி இல்லை, வளர்க்குற யானைங்க இல்லைனாலும் இங்கே உள்ள கும்கியை வச்சு கொஞ்சம் மதம் பிடிச்ச யானை இது பண்ணி இவங்க டேம் பண்ணி வச்சுருவாங்க. இவங்களுக்கு இந்த இந்த ஆற்றுலேயே குளிக்க வச்சு நல்லா கேர் பண்ணிப்பாங்க. ரொம்ப பயங்கரமாக இருக்குப்பா அதுக்கு டஸ்க்கு. குட்டியோட இருக்க கொஞ்சம் டேஞ்சர் தான் சொல்லுவாங்க. குட்டியோட இருந்துச்சுன்னா எந்த நேரத்தில் என்ன பண்ணுன்னே தெரியாது. ஆக்சுவலி மூணு யானை பக்கம் இருக்குது. ஆக்சுவலி காடு தான் இப்போ. ஆக்சுவலி இது எங்கன்னா மசனங்குடி, இப்போ ஆக்சுவலி திரும்பி போயிட்டுருக்கோம் மசனங்குடியில். அந்த பொக்கப்புறம் பார்த்துட்டு திரும்பி போயிட்டுருக்க வழியில் அதை பார்த்துருக்கோம். அழகாக இருக்குது. ரொம்ப நேரம் இருந்தாலும் டேஞ்சர் தான், நம்ம போயிடலாம். சரி கைஸ், குட்டி சேஃபாக தான் வச்சுக்குதாம்மா. நடுவில் குட்டியை ரெண்டு பெரிய யானை எல்லாம் சைடில் இருந்துட்டு கரெக்டாக யானை குட்டியை மட்டும் நடுவில் வச்சுருக்கு.